வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய லைவ் வீடியோல சில உங்களுடைய சந்தேகங்களை பார்க்கலாம். ரொம்ப நாளாச்சு லைவுக்கு வந்து, மிகவும் அதிக நாளாகிவிட்ட நிலைமையில இன்றைக்கு உங்களுடைய இன்றைக்கு ஃபேஸ்புக் லைவ்ல வந்து யாரை பார்க்கலாம்னா, சமீபத்தில் வந்து நிறைய இவர்களை போட்டிருந்தோம். யாரை போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால், ரெண்டு மிக முக்கிய விவிஐபிக்களுடைய ஜாதகத்தை போட்டிருந்தோம். அதாவது தமிழக தற்போதைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களுடைய ஜாதகமும், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திருமுக ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதக அமைப்புகளையும் வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். அதில் வந்து ஏகப்பட்ட பேர், அதுதான் பெரும்பாலும் சனிதான். உண்மையிலே கணிக்க சிக்கலான ஒரு கிரகம் ராகுதான் அப்படின்றத அடிக்கடி சொல்லுவேன். ஆனா உங்களை சனியை பற்றியே நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கறது இப்பவே தெரியுது. நிறைய பேர் சனியை பற்றிய, நான் சூட்சும அமைப்புகளை சொன்னாலும் கூட, சனியை பற்றிய நிலைமைகள்ல நிறைய பேர் வந்து கடுமையான ஒரு குழப்பத்தில் இருக்கிறீர்கள் அப்படிங்கறத எனக்கு நன்றாக தெரிகிறது. சரி, இப்ப முதல்ல ஒரு அந்த இதுலயே எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களுடைய ஜாதகத்திலேயே சில பேர் வந்து கேட்டிருக்கின்ற ஒரு சில சந்தேகங்களையும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு ஆழமான சந்தேகங்களுக்கும் விளக்கம் சொல்லுவோம். முதலாக கணேஷ் மகராஜ் அஸ்ட்ராலஜர், ஐயா உங்களுக்கு தெரியும் லக்னம் வர்க்கோத்தமம் ஆனால் இரண்டு திருமணம். அதாவது எடப்பாடி தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவருடைய ஜாதகத்தில் நீங்கள் சந்தேகம் கேட்கிறீர்கள் கணேஷ் மகராஜ் அஸ்ட்ராலஜர், ஐயா உங்களுக்கு தெரியும் லக்னம் வர்க்கோத்தமமான இரண்டு திருமணம், சூரியன் சுக்கிரன் சேர்ந்தால் மனைவி பிரிவு, இதெல்லாம் எடப்பாடிக்கு ஒத்துப்போகவில்லையே, அது ஏன் என்ற விளக்கம் தருவீர்களா? ஐயா தவறாக நினைக்க வேண்டாம், உங்களை என் குருவாக நினைக்கிறேன், என் சந்தேகத்தை கேட்கிறேன், நமஸ்காரம். கணேஷ் மகராஜ் அஸ்ட்ராலஜர், இது மாதிரியான சில, அதாவது சில நம்பிக்கைக்கு அல்லாத சில விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குன்றது தெரியும். இன்னைக்கு நீங்க கேட்டிருக்கிற கேள்வி அதுதான். என்ன கேக்குறீங்க? லக்னம் வர்க்கோத்தமமானா ரெண்டு திருமணம், சூரியன் சுக்கிரன் சேர்ந்தால் மனைவி பிரிவு, இதெல்லாம் எடப்பாடிக்கு ஒத்து போல. சூரியன் சுக்கிரனும் வருடத்துல கிட்டத்தட்ட ஒரு 200 நாட்களாவது சேர்ந்துதான் இருப்பாங்க இல்லையா? அப்ப வருடத்தின் பாதி நாட்கள் பிறக்கின்ற அனைவருக்குமே, ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 70% சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தா இருக்கும். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தாலே மனைவி பிரிந்து விடுவார் அப்படின்னா உலகத்துல எந்த ஆணும் மனைவியோட வாழவே முடியாது. உலகில் பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளின் ஜாதகத்திலையும் 70% இருக்கு இந்த சேர்க்கை இருந்துதான் தீரும். ஆகவே ஜோதிடம் என்பது இதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லக்னம் வர்க்கோத்தமமானால் உங்க குருநாதர் அப்படி சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. மூல நூல்களில் கூட லக்னம் வர்க்கோத்தமமானால், லக்னம் வர்க்கோத்தமம் ஆகிறதையே வந்து அது சுப லக்னமாக இருக்கிறதா அசுப வீடுகளில் இருக்கிறதா, லக்னம் எப்படிப்பட்ட லக்னம், வலுவானா ஒருத்தன் ஸ்ட்ராங்கான ஆள், லக்னம் வலுத்தவன் எதையும் தைரியமாக சந்திக்கக்கூடிய அனைத்திலும் மனப்பொலிவு உள்ள ஒரு ஒரு ஆற்றல் உள்ள ஒரு ஆள் அப்படின்னு தான் மூல நூல்களும் சரி நாம புரிஞ்சுக்கிற அமைப்பும் சரியே தவிர, இன்றைக்கு நீங்கள் கொடுக்கின்ற முதல் கமெண்ட்ல தான் தெரியுது லக்னம் வர்க்கோத்தமமானா ரெண்டு திருமணம். உறுதி செய்யப்படாத நிரூபிக்கப்படாத எந்த ஒரு விதியையும் நம்பாதீர்கள். ஜோதிடத்தை முழுமையாக சந்தேகப்படுங்கள் தான் அடிக்கடி சொல்கிறேன். அந்த அமைப்புல கணேஷ் மகராஜ் அஸ்ட்ராலஜர் லக்ன வர்க்கோத்தமமான எந்த இடத்துலயும் வந்து ரெண்டு திருமணம்னு சொல்லவே இல்லை. அப்படி யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா தயவு செய்து அப்படி சொல்லிக் கொடுப்பவரை விட்டு விலகுவது உங்களுடைய ஜோதிட நாலெட்ஜுக்கு கரெக்ட். அதே போல அந்த மாதிரியான இதுங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தால் மனைவி பிரிவு என்பது இல்லவே இல்லை. அப்படி இருந்தால் 70% ஆண்களுக்கு இங்கே மனைவியே இல்லை அப்படிங்கறத அர்த்தம். ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஏகப்பட்ட விதிகளையும் விதிவிலக்குகளையும் கொண்ட இந்த இதுல நான் சொல்லுகின்ற அந்த அதிலேயும் கூட நான் வந்து தயங்கி தயங்கி ஆய்வு செய்து சொன்ன விதி தான் 7-11 விதிகள். ஏழாம் இடம்
பலவீனமாகி, ஏழாம் இடமும் ஏழு குடைவனும் பலவீனமாகி, பதினொன்றாம் இடமும் பதினொன்றாம் அதிபதியும் வலுத்த ஜாதக அமைப்புகளுக்கு ரெண்டு தினமும் உறுதியாக நடக்கும்னு சொன்ன சில விதிகள்லாம் தயங்கி தயங்கி நிரூபித்து சொன்ன சில அமைப்புகள். லக்னம் வர்க்கோத்தமம் ஆவதன் பலன் அவன் மன உறுதியோடு எதையும் சமாளிப்பான். ஏனென்றால் லக்னமே ஒருவனுடைய மனம், அவனுடைய உடல், இது போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தனை. ஒரு விஷயத்தை நீங்க நான் அடிக்கிறேன் நீங்க தாங்குவீங்களான்றத லக்னம் தான் குறிக்கும். லக்னமும் லக்னாதிபதியும், அப்ப லக்னாதிபதியும் வர்க்கோத்தமம், லக்னமும் வர்க்கோத்தமம் அப்படின்றவன் கிடைக்கின்ற அந்த ஜாதகத்தின் பிற கிரக அமைப்புகளின்படி கிடைக்கின்ற அதிர்ஷ்டத்தையோ துரதிர்ஷ்டத்தையோ அனுபவிக்கும் அமைப்புல நல்லா இருப்பானா? ரொம்ப அடி உழுதா, துரதிர்ஷ்டமான சாலியா இருக்கானா? சில பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் நொந்து போவதற்கென்றே படைக்கப்பட்டவர்கள், ஆனாலும் அதையும் தாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இது போன்ற நிலைகளுக்கு தான் லக்ன வர்க்கோத்தமம் உங்களுக்கு உபயோகப்படுமே தவிர வேற எந்த நிலைக்கும் கிடையாது. வாழ்க்கையில் கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, நல்ல இதா இருக்கு, நல்ல கட்டமஸ் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா தலையும் நன்றாக இருக்கும்போது இந்த கைகாலின் உதவியோடு நான் பிழைத்துக் கொள்வேன். கையை நல்லா இல்லை, காலு நல்லா இல்லை, கையை வெட்டிட்டாங்க, காலை வெட்டிட்டாங்க, மூணு சக்கர சைக்கிளில் தான் போய்கிட்டு இருக்கேன், தலை மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கு, அந்த தலையை வச்சுக்கிட்டு இது இல்லாததை கவர் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். ஆக லக்ன வர்க்கோத்தமம் என்பது எந்த ஒரு நிலையிலும் அந்த மனிதனின் சிந்தனை, அவனுடைய செயல்பாடு, அவனுடைய அமைப்புகள் அதிர்ஷ்டத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் லக்னத்தை தவிர்த்து மற்ற கிரக அமைப்புகள், மற்ற பாவகங்கள் எந்த நிலையில் அவனுக்கு அதிர்ஷ்டத்தையோ துரதிர்ஷ்டத்தையோ கொடுக்க போகிறதோ அதை அவன் சரியான விதத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறான் என்பதைத்தான் லக்ன வர்க்கோத்தமம் காட்டுமே தவிர லக்னம் அதே சுவருடைய வீடுகளாகி சுப லக்னமாகி சுப அமைப்புகள்ல லக்னம் வர்க்கோத்தமமா இருக்கும்போது சுபருடைய வீடுகள்னு ஒரு ஆறு வீடுகளை சொல்றோம் இல்லையா, அப்ப அந்த வீடுகள்ல வந்து லக்னம் வர்க்கோத்தமமாகும் போது அவன் கிட்டத்தட்ட ஒரு சொகுசான, எடப்பாடியாருடைய ஜாதகத்துல லக்னம் வர்க்கோத்தமம், என்ன லக்னம் வர்க்கோத்தமம், மிக சொகுசான ஒரு அமைப்புல கிட்டத்தட்ட தமிழக முதல்வர் அப்படிங்கறது, முதல்வர் அப்படிங்கறது ஒரு அரசன் தானே, திருப்பி திருப்பி சொல்றனே, நம்மள இருக்கிற ஒரு 7 கோடி பேர் 8 கோடி பேருக்கு அவர் தான் முதல்வர்ன்ற போது அவருக்கு என்ன லக்னமும் வர்க்கோத்தமம், லக்னத்தில் சுபர் சுபர், லக்னமே சுப வீடு, லக்னாதிபதி உச்சம். ஆக இந்த அமைப்புகளில் தான் அவருடைய லக்ன வர்க்கோத்தமம் அங்கே அவரை முதல்வராக்கியது. அந்த முதல்வருக்கு முன்னால் ஒரு 10 வருஷமாவது அவரு மந்திரியா இருந்தாரு, மாவட்ட செயலாளர் இருந்தாரு, அதா இருந்தாரு, உள்ளூர்ல செல்வாக்கா இருந்தாரு, இப்படித்தானே போகுது. அதைத்தான் அங்கே குறிக்கிறதே தவிர லக்னம் நீங்க சொன்ன மாதிரி லக்ன வர்க்கோத்தமமானவெல்லாம் ரெண்டு திருமணம்ன்றது கிடையவே கிடையாது. ஆகவே லக்ன வர்க்கோத்தமம் என்பதை தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. சூரிய சுக்கர காம்பினேஷனையும் லக்னத்திற்கு ஏற்றாற் போல தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இன்னொருத்தர் கேட்டிருக்கிறீங்க, அஸ்ட்ராலஜிக்கல் வியூ, அஸ்ட்ராலஜிக்கல் வியூன்ற ஒருத்தர் கேட்டிருக்கிறீங்க, ஆண் ஜாதகருக்கு நவாம்ச லக்னம் ஆண் லக்னம் வர வேண்டும் அல்லவா? இது ஒரு டூப்பு, இதெல்லாம் ஒரு பொய். ஜோதிடத்தை ஒன்றுமே, எனக்கும் எங்காத்தக்காரரும் கச்சேரிக்கு போறான்ற மாதிரி எனக்கும் ஜோதிடம் தெரியும் என்று சிலர் எழுதி வைத்த நூல்களை நீங்கள் படிப்பதன் விளைவுதான் இது. நான் மிகவும் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லுகிறேன், தற்போது தமிழில் இருக்கின்ற நூல்கள்ல, மூல நூல்களை பேச வேண்டாம், சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்த்து ஸ்லோகங்களாக மட்டும் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேசவே வேண்டாம். தற்போதைய ஜோதிட நூல்கள்ல 90% நூல்கள் குப்பை, 95% கூட சொல்லிடுவேன், 95% கூட கொஞ்சம் இதான் சொல்றேன், 90% 95% நூல்கள் நான் இப்ப சொன்ன மாதிரி எனக்கும் ஜோதிடம் தெரியும் என்று தன்னைத்தானே பெரிதாக நினைத்துக் கொண்டு எழுதப்பட்டவருடைய சில விஷயங்கள் குப்பை, நம்ம எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணுது. நம்ம அதெல்லாம் படிச்சு ஜோதிடத்தை வந்து ஒரு அனுமான கலை அப்படி இப்படின்னு கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஜோதிடம் என்பது மகா பெரிய ஒரு அற்புதமான கலை, ஆழமாக புரிந்து கொள்ற அமைப்புல தான். அதே நேரத்தில் உங்களுக்கு புரிய வேண்டும், உங்களுக்கு அது புரியணும். அடிக்கடி நான் சொல்வதை போல கணக்கு வகுப்புல 40 பேர் இருக்கிறோம், ஒரு மாணவன் வாத்தியார் போர்டில் போட்டவனே அடுத்த செகண்ட் அந்த கணக்கை போட்டுட்டு தியரியை போட்டுட்டு நோட் எடுத்துட்டு போயிடுறான்ல வாத்தியார்கிட்ட. கடைசி பெஞ்சு வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் அந்த கணக்கை போட்டுட்டு வாத்தியார் வெரி குட் அப்படின்னு தட்டி கொடுக்கிறார் இல்லையா, அந்த வகுப்புல இருக்கிற 40 பேர்கள் யாரோ ஒருவர் ஒருவனா நம்பர் ஒன்னா இருக்கிறார், முதல் மாணவனாக இருக்கிறார். அந்த முதல் மாணவனுக்கு புரிகிறது, அது பரம்பரையுடைய ஆசீர்வாதம், அது புரிகிறது இல்லையா. அந்த புரிகின்ற தன்மை யாரோ ஒருவருக்கு தான் நம்மள இருக்கு. ஆகவே இந்த அமைப்புல ஜோதிட நூல்கள் சொல்லுவதை எதையுமே நம்பாதீங்க, எல்லாத்தையுமே வடிகட்டி பார்க்க வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது. ஏன்னா சோசியல் மீடியாவோட தயவுனால, சோசியல் மீடியாவோட தயவுனால எல்லோருக்குமே வந்து ஒரு அலசும் அமைப்புகள் வந்து விட்டன. அப்ப ஒரு அலசும் அமைப்புகள் வந்துட்டதுனாலதான் இதை கூட நான் இப்போதைக்கு தைரியமாகவே சொல்லுகிறேன், நம்மில் உழவுகின்ற 90% ஜோதிட நூல்கள் குப்பையில் போட்டால் குப்பை கெட்டுவிடக்கூடிய அளவிற்கு கூட தரம் கட்ட நூல்கள் தான். இது சொல்றதுல எனக்கு தயக்கமோ வெக்கமோ இல்லை. யாரோ ஒருவர் என்ன பண்றாரு,
நீ மட்டும்தான் புஸ்தகம் எழுத முடியுமா, நானும் புஸ்தகம் எழுத மாட்டேனா அப்படின்ற மாதிரி எழுதப்பட்ட நூல்கள் தான் இங்கே. பெரும்பாலும் முன்னால் என்ன எழுதினார்களோ அந்த எழுதிய நூல்களை அப்படியே காப்பி அடிச்சு ஏதாவது ஒன்று ஜோசிய நூல் எழுதுறது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி மூர் மார்க்கெட் மாதிரி பழைய நூல்களில் போனீங்கன்னா எதையாவது மங்கி போன ரீபிரிண்ட் வராத ஒரு மங்கி போன ஒரு பழைய நூல் ஒன்று இருக்கும், அதை வந்து உங்க பேர்ல நீங்க திருப்பி போட்டுக்கலாம், ஒரு எழுத்து கூட மாறாம அப்படி போட்டுக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க, திருப்பி போட்டுக்கலாம். இல்ல அதையே வந்து 10ஆம் பக்கத்தை 4ஆம் பக்கமும் போட்டு போட்டுக்கலாம். இங்கே ஆய்வு மனப்பான்மையில் ஜோதிடத்தை எழுதுபவர்கள் குறைவு இல்லைன்னு சொல்லிடுவேன். ஒரு சிலர் மட்டுமே இருக்கிறார்கள், ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் மட்டும்தான் தன்னுடைய ஆய்வு அமைப்புல என்னென்ன கிடைக்குது என்னென்ன கிடைச்சிருக்கோ அதை வந்து நடுநிலையோடு எழுதுவோம் அப்படின்னு எழுதுறவங்க. இது வந்து தவிர்க்க முடியாதது எந்த மொழியிலும் எந்த துறையிலும். சிலர் வந்து தன்னை வெளியே காட்டிக் கொள்வதற்காக தான் பெரியாள்ன்றதுக்காக நூல் எழுதலாம். சிலர் உண்மையிலேயே தான் பெரியாள்னு நினைச்சுக்கிட்டு எழுதலாம். நான் தான் கடவுள்னு சில ஆன்மீகவாதிகள் சொல்லிக்கிறாங்கல்ல, சாமியாரே நான் தான், அவதாரமே நான் தான், அப்படிப்பட்டவர்கள் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மனநல நண்பர் சொன்னார், ஒரு மனநல சைக்கரிஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அவர் மேல உண்மையிலே குற்றம் இல்லை, அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர். அந்த சன்னியாசி மனநலம் பாதிக்கப்பட்டவர், தான் உண்மையில் கடவுள் என்று அவர் நம்புகிறார் மனநலம் பாதிக்கப்பட்டதுனால. அதனால அவர் தெளிவாகவே சொல்றார் நான் தான் கடவுள்ட்டு, நம்ம தான் வந்து அதை போய் ஏமாந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி சிலர் வந்து தங்களை தாங்களே நினைத்து கொண்டு எழுதப்பட்ட நூல்கள்ல உள்ள விதிகளை எதாவதுங்க அதெல்லாம் வந்து காலப்போக்கில் அடிபட்டு போயிடும். அதைத்தான் நான் அடிக்கடி சொல்றேன், வலியது வாழும் என்கின்ற அமைப்புல உண்மைகள் மட்டுமே அப்படியே விதிகளாக நிற்கும். உண்மைகள் ஜோதிட விதிகள்ல உண்மைகள் மட்டுமே அப்படியே விதிகளாக நின்று கொண்டே வரும். அந்த அமைப்புல இப்போது நீங்கள் சொன்னீங்களே ஆண் ஜாதகருக்கு நவாம்ச லக்னமும் ஆண் லக்னமாக வர வேண்டுமா, கிடையவே கிடையாது, இது விதியே கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஆணுக்கு நவாம்ச லக்னமா வந்ததை பார்த்துட்டு யாரோ ஒருவர் சும்மா போற போக்குல சொல்லிவிட்டு போன விதிகள் தானே தவிர நிச்சயமாக இந்த மாதிரியான விதிகள் அது இது அப்படியே டச் பண்ணிட்டு போனா துருவ கணிதத்துக்கு வந்துடும். எப்படியா கூட பிறந்தவங்களை சொல்றாரு, தாய்மாமன் எத்தனை பேர் சொல்றாரு, அந்த இது எத்தனை பேர் சொல்றாருன்ற கதையில தான் இது வந்து நிற்கும். இந்த ஆண் காலத்தில் தான் ஆண் குழந்தை பிறக்கும், பெண் காலத்தில் தான் பெண் குழந்தை பிறக்கும் என்று நேரத்தையே திருத்தி அமைத்த சில விஷயங்கள். நவாப்ச லக்கணம் ஆண் லக்கணமா வந்தா அந்த லக்கணமா வந்தா இதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் சொல்றது. வாக்கிய பஞ்சாங்கமே தோராயமான பஞ்சாங்கன்றது, லக்கணமே இங்கே தவறாக வரும் பொழுது எப்படி நவாம்ச லக்கணம் ஆண் ராசியில பெண் ராசியில வரும். இது போன்ற விதிகள் ஜோதிடத்தை கேலி குத்தாக்கக்கூடிய விதிகள். இது மாதிரியான விதிகளை படிக்கவே படிக்காதீர்கள். ஜோதிடம் என்பது வேறு ஒரு தளத்தில் இருக்கிறது. அதுக்கு அது அதைத்தான் நான் சுபத்துவ பாபத்துவ அமைப்புல உங்களுக்கு சொல்றேன். சரியா? சரி, அடுத்து ஜோதி லட்சுமி சனி தசை கொடுக்காது என்றல்லவா சொல்லி வருகிறீர்கள், இந்த சனி எப்படி கொடுத்தது? முதலில் அதுக்கு விளக்கம், அதை நான் வேற இதுலயே சொல்லிட்டேன். எடப்பாடிக்கு சனி எப்படி கொடுத்தது என்று நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்கிறீர்கள். அவர்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொன்ன சனி அமைப்பினை புரியாதவர்கள் அப்படின்ட்டு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்துல கூட அந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆகவே சனி கொடுக்காதுன்னா நான் எந்த எதுலையும் சொல்லல, எல்லாத்துக்கும் விதி இருக்கிற மாதிரி விதி விளக்கு. சனி வந்து வலுத்தால் அவர் 3, 6, 8, 12 மறைவது நல்லது, மறைஞ்சாத்தான் அது சூட்சுமோன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கேந்திர கோணங்களில் சனி உச்சமாகக்கூடாது, கேந்திர கோணங்களில் சனி உச்சமாகாமல் 3, 6, 8, 12 மறைவது நல்லது. அப்படி கேந்திர கோணங்களில் சனி உச்சமானால் வக்கரமாறுது சூட்சுமோல், நேரடியாக உச்சமானால் 3, 6, 8, 12 மறைவது சூட்சுமோல், கேதுவோடு இணைவது சூட்சுமோலுன்னு சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அங்கெல்லாம் போய் பாருங்க, அறகுறையா பார்த்துட்டு இங்கே வராதீர்கள். அடுத்து சரி, அடுத்ததாக ஒரு கேள்விக்கு வந்துடலாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து பார்த்தேன். என்ன கேள்வினா, ஒருவர் என்ன கேட்கிறாருன்னா, குமரன் குரு முக்கியமா என்ன கேட்டிருக்கிறீங்க, இரண்டு பாபர்கள் சேர்ந்து ஏதேனும் ஒரு சுப பலன் தர வாய்ப்புள்ளதா, ரெண்டு பாபர்கள் சேர்ந்து சுபமான நல்ல பலனை தருவாங்களா? உதாரணமாக மீன லக்னம் செவ்வாய் சனி 2, 9, 11 அதிபதிகளுடைய சேர்க்கை. ஆமாம், இதைத்தான் நாம் ஆதிபத்தியம் காரகத்துவம்னு சொல்றோம். சனி வலுவிழந்தாலே அவருடைய ஆதிபத்தியமும் வலுவிழக்கும்னு ஹானஸ்டா சொல்லியிருந்தேன் இல்லையா. எந்த ஒரு இடத்திலும் ஒரு கிரகம் நன்மையையும் செய்யும் தீமையையும் செய்யும், கத்திக்கிற அதாவது கத்தி கழுத்தையா இருக்கும் ஆப்பிளையா இருக்குன்ற மாதிரிதான் எல்லா நிலைகளிலும் பொருந்தி வருகின்ற ஒரு ஜாதகம் வரவே போவதில்லை. அப்படி வந்தால் அவர் பரம்பொருள். ஒரு ஜாதகத்துல எல்லா நிலைகள்லையும் சாதகமும் பாதகமும் கலந்தே இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்ப நீங்க கேட்டிருக்கின்ற இந்த விஷயம் மிக மிக ஒரு முக்கியமான விஷயம்.
என்ன கேக்குறீங்க, ரெண்டு பாபர்கள் சேர்ந்து ஏதேனும் சுபபலன் தர வாய்ப்புள்ளதா? சுபபலன் தரதுக்கு வாய்ப்பே இல்லை. இரண்டு பாபர்கள் சனியோ ராகுவோ, இப்ப நீங்க 2 9 11 அப்ப ராகு கேதுக்குல சேரக்கூடாது. இரண்டு பாபர்கள் ஆதிபத்தியம் இல்லா அமைந்த ரெண்டு பாபர்கள்னா செவ்வாசனிதான். ஏன்னா ராகு கேதுக்களுக்கு வீடுகள் கிடையாது. சூரியனோ அரைப்பாபராகி விடுகிறார், மீதி அரைச்சுவர் என்கின்ற நிலைமையில செவ்வாசனி சேர்ந்தா எங்கேயாவது நல்ல பலன் நடக்குமா? சுபபலன் தர வாய்ப்புள்ளதா என்றால் ஆதிபத்திய ரீதியில கிடைக்கக்கூடிய சுபபலன்கள் இருந்தே தீரும். காரக அமைப்புகள் கெடும். இரண்டு ரவுடிகள், இரண்டு கெடுபலன் தரக்கூடிய பாவர்கள் எந்த இடத்தில் இணைந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார்கள். வேறு விதமான சுபத்துவம் இல்லாத நிலையில அப்படிங்கறதுதான் உண்மை. அவர்கள் ஐந்தில் சேர்ந்தாலும் சரி, லக்னத்துல சேர்ந்தாலும் சரி, லக்னத்துல செவ்வாசனை சேர்ந்து ராசி, அதாவது லக்னத்துல செவ்வாசனை சேர்ந்து எந்த விதமான சுபத்துவம் இல்லாதவரை நிச்சயமாக நோட் பண்ணி பாருங்க, அவர்கிட்ட நீங்க பேசுறதுக்கே பயப்படுவீங்க. அவங்க நடக்கிறாயா, குணங்கெட்டவன், வேலைக்காவாதவன் அப்படின்னு சொல்லுவீங்க. லக்னத்தில் சனி செவ்வாய் சேர்ந்து, லக்னத்துல சனி செவ்வாய் சேர்ந்துட்டாங்க, என்ன நடக்கும் இங்க? அதுக்கப்புறம் அது என்ன லக்னம்? இப்ப நீங்க கேக்குறது ரெண்டு பாவர்கள் சேர்ந்தா சுப பலன் நடக்குமா? உதாரணமாக மீன லக்னத்திற்கு செவ்வாய் சனி சேர்கிறார்கள், அது 2 9 11 அதிபதிகளுடைய சேர்க்கை இல்லையா, நடக்கும். ஆதிபத்திய ரீதியில் இதைத்தான், ஆதிபத்திய தலத்தையும் காரக தலத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கறத நான் இதைத்தான் நான் மிக மிக தெளிவாக சொல்லுகிறேன். ஆதிபத்தியத்தை எங்கே பொருத்தி பார்ப்பது, காரகத்துவத்தை எங்கே கவனிப்பது, இதனை அடுத்து நீங்கள் அந்த தசாபக்தி அமைப்புகளுக்கு வரும் பொழுதுதான் ஆதிபத்திய ரீதியில இந்த விஷயத்துக்கு இப்போது நீங்கள் கேட்கின்ற செவ்வாய்சனை சேர்க்கை எப்போது நடக்கும். பொதுவாகவே என்ன சொல்றேன், 2 7 8 இடங்களோடு செவ்வாய்சனை சேர்ந்திருந்தா அவங்களுக்கு 35 வரைக்கும் இந்த பாபத்துவ அமைப்புகள், அவர்கள் இருவரும் பரிவர்த்தனையோ அல்லது சுக்கர குருவின் தொடர்புகளோ அல்லது வேறு விதமான வளர்பிறை சந்திரன் போன்ற சுபத்துவ தொடர்புகளோ இல்லாத நிலவில இந்த மாதிரியான முழுமையான பாபத்துவம் அனைத்து அடைந்திருக்கின்ற அத்தனை ஜாதகங்களையும் பார்த்தா 35 வரைக்கும் கல்யாணமே இருக்கு 2 7 8 இடங்கள்ல இருக்கும்போது. ஏனென்றால் திருமண பாவகத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த கிரகங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற ரீதியில பாவத்துவம் அங்கே முழுமையாக வேலை செய்து அந்த வீட்டின் காரகத்துவத்தை கெடுக்கிறது. இந்த பாவர்கள் சேரும் பொழுது ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் எப்படி புரிந்து கொள்வது? லக்னத்துல, அந்த லக்னத்துல செவ்வாசனை இருக்கு, இப்ப அந்த லக்னமே கடகம், கடகமா இருக்கு, கடகத்துல செவ்வாசனி சேர்ந்துட்டாரு, கடகத்துல செவ்வாய் நீச்சம் சனியோடு சேர்ந்து இருக்கிறார், வேறு எந்த விதமான சுபத்துவ தொடர்புகளும் இல்லை, லக்னாதிபதியும் பாபத்துவம் அடைந்து விட்டார், வாழ இயலாத ஜாதகம் அது. இதைத்தானே சொல்றோம், லக்னத்திலேயே செவ்வாசனி ராகு மாதிரியான அமைப்புகள் மூன்றும் தாக்குதல் நடத்தி லக்னாதிபதியும் வலுவிழந்த நேரத்துல அவர் வந்து மூளை வளர்ச்சியற்றவராக இருக்கலாம், அவர் வேறு விதமான அமைப்புகள்ல உயிர் மட்டும் இருக்கலாம், வேறு விதமான அமைப்புகள், இந்த பாப தொடர்புகள். லக்னத்துல செவ்வாசனி சேர்ந்தாலே நிச்சயமாக சுபத்துவம் இல்லாமல் இருக்கின்ற நிலைமையில, முழுமையான பாபத்துவம் இருக்கின்ற நிலைமையில அந்த நபரிடம் நாம் போய் பேசுவதற்கே முடியாம ஒரு சூழல்ல ஒரு குணம் கெட்டவராக, குணக்கேடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடியவராக இருப்பார். அதே நேரத்துல அந்த செவ்வாயும் சனியும் அந்த லக்னத்திற்கு என்னவாக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அதனுடைய அமைப்பு. இப்ப நீங்க கேட்ட மாதிரி 2 9 11 ஆச்சு அப்படின்றத பாத்துக்கணும். உதாரணமாக சரி, இந்த ஜாதகம் வேண்டாம், எல்லாத்துக்கும் ஒரு சில நேரங்களில் நான் தெரிஞ்ச ஜாதகத்தையே சொல்றேன்னு விளக்கம் சொல்றீங்க. அப்ப இதே செவ்வாசனி எந்த வீட்டோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள், 2 வீட்டுல செவ்வாசனி இருக்கு, தனம் கெட்டு போய்விட்டது, குடும்பம் கெட்டு போய்விட்டது, அதன் பிறகு அதனுடைய சுபத்துவத்தை பொறுத்து ஏதேனும் அமையும் அப்படின்னு தான் சொல்லணும். 3 இடத்துல செவ்வாசனி இருக்கு, அவருடைய தைரியம் வீரியம் அந்த பாவங்கள் அமைப்பு அத்தனையுமே கெட்டுப்போச்சு, இளைய சகோதரம் கெட்டுப்போச்சு. எந்த இடத்திலும் செவ்வாய்சனி சேர்ந்தாலும் அந்த இடத்தை அவர்கள் நாசமாக்கவே செய்வார்கள் அப்படிங்கறதா விதி. லக்னத்தை பொறுத்து இதனுடைய பலன்கள் முன்ன பின்ன மாறுபடும். அவ்வளவுதான். ஆக ஆதிபத்தியத்தை எங்கே பொருத்தி பார்ப்பது, காரகத்துவத்தை எங்கே பொருத்தி பார்ப்பது என்கின்ற அமைப்புல மட்டும்தான் நீங்க வந்து இந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அடுத்து என்ன கேக்குறீங்கன்னா, அடுத்து யாரோ ஒருத்தவங்க ஒண்ணு கேட்டிருந்தாங்களே, ஆடல் ஈசன், ஆடல் ஈசன் துலாத்தில் சூரியன் சனி இணைவு பற்றி இன்னும் விளக்கமாக கூறவும். ஆடல் ஈசன் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், துலாத்தில சூரியன் சனி இணைவு. சரி, இந்த இணைவு பெற்ற சனி சூரிய பலம் பெறும் பொழுது அந்த சனியின் பார்வை பற்றியும் விளக்கவும், அந்த பார்வைக்கு பலன் உண்டா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த முடக்கு ராசி, திதி சூன்ய ராசி இவைகள் அனைத்தும் புஷ்கர நவாம்சம், முடக்கு ராசியில கிரகங்கள் இருக்கக்கூடாது, திதி சூன்யத்துல கிரகங்கள் இருக்கக்கூடாது, திதி சூன்யம் ரொம்ப இதா இருக்கும், அப்புறம் என்ன இந்து லக்னம், சில விஷயங்கள் அனைத்துமே
நம்முடைய சுபத்துவ பாவத்துவத்திற்கு உள்ளே அடங்கிவிடும். எல்லாவற்றிற்கும் ஒரு மேல் நிலை தட்டா தான் இதை சொல்றேன். முடக்கு ராசியில இருந்த கிரகங்கள் நட்சத்திரங்களை பத்தி சொல்லுவீங்க, அந்த நட்சத்திரத்துல இந்த நட்சத்திரம் இருக்கூடாது, இந்த நட்சத்திரம், இதெல்லாத்தையும் புறம் தள்ளிவிட்டு ஜோதிடத்தின் சில அடிப்படை விதிகளை முழுமையாக தெரிந்து கொண்டு, அடிப்படை விதிகளை ஒரு 10 வருடத்திற்காவது அனுபவம் இருக்கணும். நீங்க சாதாரணமாலாம் 10 நிமிஷத்துல 10 நாள்ல 3 மாசத்துல 1 வருஷத்துல 2 வருஷத்துல எல்லாம் ஜோதிஷத்தை கத்துக்கவே முடியாது. ஓரளவிற்கு 10 வருடமாவது ஜாதகத்தை பார்த்து 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 அதிலேயே மனம் ஒப்பி சில அமைப்புகள்ல சில வாழ்க்கையே அனுபவங்கள் கஷ்டங்களும் சந்தோஷங்களும் இருக்கிறதானே, அது மாதிரிதான் ஜோதிடமும் பழக பழகத்தான் சித்திரமும் கைப்பழக்கம் என்பதை போல ஒரு 10 வருடம் குறைந்த அளவுக்கு ஒரு 10 வருட அனுபவத்திலாவது ஜோதிடத்துல நீங்க வரும் பொழுதுதான் நான் இப்போது சொல்லுகின்ற அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள். நிறைய பேர் என்ன சொல்றீங்க, திதி சூன்யத்துல வந்து மாட்டிக்கு சென்றாரு, திதி நாமம் கரணம் யோகம் இதெல்லாம் ரெண்டாவது செகண்டரி, தூக்கி போடுங்க. ஷட்பலத்தையே வேணான்ட்டேன், ஷட்பலத்துக்கே சில விஷயங்களை சில கான்ட்ரவர்ஷியான விஷயங்களை சொல்ல வேணாம், நம்ம நூலாவே எழுதலாம், அது வந்து நிக்கும்னு பார்த்தோம். நூலும் எழுதுறதும் பேசுறதும் யூடியூப்ல பேசுறதும் பேஸ்புக்ல பேசுறதும் நாளைக்கு ஒரு நாள் கல்வெட்டை போல பதிந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக அந்த அமைப்பின்படி ஷட்பலம் என்பது கூட நம்முடைய காலத்துல நமக்கு முன் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சில ஜோதிடர்கள் அவர்களுடைய அறிவிற்கு ஏற்றாற் போல ஞானத்திற்கு ஏற்றாற் போல ஒரு கிரகத்தின் பலம் எத்தகையது, அது எந்த பலனை தரும் என்று அந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல நான் அறிவதற்காக கொடுத்த ஒரு கணித முறை. நான் இன்றைய காலகட்டத்தில் சில நிலைகளில் எனக்கு பரம்பொருள் தெரிய அனுமதித்த சில அமைப்புகளை சுபத்துவம் சூட்சுமவலு பாபத்துவம்னு சொல்றேன். இந்த நிலையை நான் 100% சரின்னு சொல்றேன். இதை எந்த ஒரு ஜாதகத்திலையும் நீங்க ஃபெயிலியர் ஆக முடியாது. ஏன்னா பலமுறை சோதித்து பலமுறை பல ஆயிரக்கணக்கான ஆண்டவன் அன்றைக்கு ஜாதகங்களை தேடி போய் பார்த்தேன், இன்னைக்கு ஜாதகங்கள் தேடி வருது ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. அப்ப பரம்பொருள் ஏதோ நமக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். ஆக அத்தனை ஜாதகங்கள் எடுத்தடுப்புலயே இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் வரும்போது எடுத்தடுப்புலயே வந்து தொழில சொல்லிடுவேன், ஏன்னா அனுபவம் வந்துருச்சு. என்ன தொழில் பண்றீங்க, சந்திரன் தான் சுபத்துவமா இருக்கு, என்ன தொழில் பண்றீங்க, திரவ ரீதியிலான தொழில் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா ஒருத்தர் டக்குன்னு என்ன சொன்னார்னா, வாட்டர் பாட்டில் திரவ ரீதியிலான தொழில் பண்றீங்க, சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றீங்க அப்படின்னா, கழிவாக கீழே போடப்பட்ட வாட்டர் பாட்டில எடுத்துட்டு வந்து அந்த நீர் போகும் பாதை அப்படின்னு சொன்னேன், நீர் போகும் பாதை அல்லது திரவ நீர் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு டக்குன்னு அவங்க எங்களுடைய ஃபேமிலி தொழிலே வந்து வாட்டர் பாட்டில வந்து ரீசைக்கிள் பண்ணி அந்த வாட்டர் பாட்டில் மூலமாக இன்னொன்று செய்யறது அப்படின்னு சொன்னாங்க. நீர் போகும் பாதைன்னு சொன்னனே அதான் நீர் போகும் பாதை, குழாயில் வாட்டர் பாட்டில வந்து நீர் தானே போகுது அப்படின்னு கேட்டேன். ஆக அந்த அளவுக்கு நான் இப்போது சில விஷயங்களை சொல்றேன் இல்லையா, ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழிலும் அமையும் என்கின்ற விதி உங்களுடைய ஜாதகத்திலும் சரி உலகத்தில் பிறந்த அத்தனை பேருடைய ஜாதகத்திலே 100% பொருத்தமாக இருக்கும். இந்த அதிக சுபத்துவம் என்பதில் தான் நீங்க கொஞ்சம் தடுமாறுவீங்களே தவிர மற்றபடி துல்லியமாக ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் இதை நான் பார்த்துருக்கிறேன். இதை போல சில விதிகளை தான் நீங்க நம்பணுமே தவிர வேறு மற்றபடி முடக்கு ராசி திதிசூன்ய ராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தா இந்த நட்சத்திரம் அப்புறம் வேறு விதமான பொதுவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நீங்க பார்க்கவே தேவையில்லை. ஷட்பலத்தையே நான் செகண்டரியா கொண்டு வந்துட்டேன். ஷட்பலம் என்பதையும் தாண்டி அதுக்கு உதாரணமா என்னுடைய ஜாதகத்தையே சொன்னேன். அதாவது ஷட்பலத்துல என்னுடைய ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற புதன் கிரகம் ஷட்பலத்துல 7வது நிலையில் இருக்கின்ற கடைசி கிரகம். ஆகவே இந்த அமைப்புகளை பார்க்காமல் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை புரிந்து கொள்ளும் போது மட்டுமே ஒரு ஜாதகத்துல உண்மைத்தன்மை தசாபக்தி அமைப்புகள் ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளுக்கு தெளிவாக சொல்ல முடியும். சரி, இப்ப ஆடல் ஈசன் துலாத்திர சூரிய சனி இணைவு பேசலாம். சனி சூன்ய பலம் பெறும்போது வேண்டாம், இதை பத்தி வேண்டாம், வேற பார்க்கலாம். தாங்கள் கூறியவாறு ரிஷப லக்னத்திற்கு துலாத்தில் சனியின் மறைவு சூட்சும எனில் அந்த சனி திசை எப்படி இருக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா. ரிஷப லக்னத்திற்கு சனி நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இயற்கையாகவே அவர் ஆறில் மறைகிறார், அதான் சூட்சுமாவது. ரிஷப லக்னத்திற்கு சனி ஒருவரே கொடுக்கக்கூடியவர், சுக்கிரன் 8ஆம் அதிபதியாகிறாரு, புதன் மாரக ஸ்தானத்திற்கு அதிபதியாகிட்டு 5ஆம் அதிபதியாகிறாரு. தர்மகர்மாதிபதி யோகமும் இங்கே இல்லை, ரிஷப லக்னத்திற்கு மட்டும் தர்மகர்மாதிபதி யோகம் இல்லை. ஏனென்றால் தர்மகர்மாதிபதி ஒரு யோகம் என்பது 2 கிரகங்களின் இணைவு சேர்க்கையை கொண்டது. இங்கே தர்மகர்மாதிபதிகளான 2 பாவகத்திற்கும் தர்மத்திற்கும் கர்மத்திற்கும் சனி ஒருவரே அதிபதியாகிறதுனால ஒருவரே ஜாயின்ட் ஆக முடியாதுல்ல,
யோகம் என்பதே இரண்டு அல்லது மூன்று கிரகங்கள் இணைவதன் மூலமாக சேர்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடியது என்கின்ற தன்மையில சனி ஒருவரே தர்மகர்மாதிபதி ஆகிறதுனால இங்க தர்மகர்மாதிபதி யோகமும் ரிஷப லக்னத்தை கிடையாது. ஆக இந்த சனி நல்லது செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலைமையிலதான் இந்த சூட்சும அமைப்புல அவர் ஆறுல மாறினார். சரி, அப்ப இதுக்கு அடுத்து நீங்க என்ன கேக்குறீங்க? இருங்க, சூரிய சனி அமைப்புல இப்ப விளக்குவோம். மேலும் இங்கே அமாவாசை சந்திரன் இருந்தால் சா ஜாதகரின் தாய் தந்தை நிலை எவ்வாறு அறிவது? வீடு கொடுத்த சுக்கிரனும் நீச்சம்னா, அதாவது என்ன கேக்குறீங்க? துலாத்துல சூரியன் சனி இணைவு, அன்னைக்கு அமாவாசை, சுக்கிரனும் நீச்சமாய் போனாரு. அப்ப இங்க வந்து மேற்குறிப்பிட்ட நிலையில் புதன் துலாத்தில் இருந்து சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை, சுக்கிரன் நீச்சமா இருக்குது, புதன் பரிவர்த்தனையாக இருக்குது. இந்த மாதிரியான நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்விதான், ஆனா நல்ல கேள்வி. சூரியன் புதன் சூரியன் சனி சேர்க்கை துலாத்தல, உச்ச சனி சூரியனோடு இணைந்திருக்கிறார். இங்கே சூரியன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைவாரா? அடைய மாட்டார். சூரியனும் சனியும் எந்த நிலையிலும் இணையக்கூடாது. இங்கே சூரியனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் என்பது குருவின் பார்வை அல்லது சுக்கரனின் தொடர்பு அல்லது அன்றைக்கு பௌர்ணமி நிலையாக இருந்தால் ஒழிய மாறாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில தான் ஜாதக அமைப்புகளை புரிந்து கொண்டால் மட்டுமே பலன் வருமே தவிர. சூரியன் சனி சேர்க்கை, அப்புறமா நீங்க அமாவாசைன்னு சொல்லிட்டீங்க, சூரியனும் சனியும் எந்த இடத்திலுமே சேரக்கூடாது. அங்கே மேஷத்தில் சேர்ந்தால் சனி நீச்ச பங்கமா? இல்லை, பாவத்துவம். ஏனென்றால் இருளும் ஒளியும் எங்கேயும் கலக்கக்கூடாது. சூரியன் ஒளி, சனி இருள், இந்த இருளும் ஒளியும் எங்கே கலந்தாலும் அங்கே அது பொருத்தமற்ற ஒரு நிலையாக இருக்கும். சூரியன் எப்படி அப்ப நீச்ச பங்கமாகணும்? சுக்கரனோடு சேர்ந்துதான் நீச்ச பங்கமாகணும். சூரியன் ஏன்னா உச்சனோடு சேர்ந்தால் நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்றேன், அது சூரியனுக்கு இது கிடையாது. சூரியன் கடுமையான பாவத்துவத்தை அடைவார், ரொம்ப டிஸ்டர்ப் ஆவார். ஒரு ஒளி தன்னை இருள் நெருங்கும் பொழுது மிக அதிகமான தொல்லையை துன்பத்தை அடையும் அப்படிங்கிறது தான். இப்படித்தான் நீங்க வந்து ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணுமே தவிர, ஒரு கண்ணை கட்டின இது மாதிரி குதிரைக்கு லாடம் கட்டி அப்படியே கொண்டு போவோம்ல, அது மாதிரிலாம் நீங்க ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிட பலன்கள் நிச்சயமாக எடுக்கவே முடியாது. எத்தனை ஜாதகத்துல வேணாலும் பாருங்க, நான் சொல்லுகின்ற அந்த அமைப்புல தான் சூரியன் சனி சேர்க்கை இருக்கும். சூரியனும் சனியும் சேரும் பொழுது அங்கே இருவருமே டிஸ்டர்ப் ஆவாங்க. சனிக்கு சூரியனை ஆகாது, சூரியனுக்கு, அதுதான் ஜென்ம விரோத கிரகங்கள், தகப்பன் மகன் அமைப்புகளாக சொல்லப்பட்டது. துலாத்தில் சூரியன் சனி சேர்க்கை மட்டும் நடப்பது சனியையும் கெடுக்கும், சூரியனையும் கெடுக்கும். சூரிய திசையும் கெட்டு போகும், சனி திசையும் கெட்டு போகும். ஆனால் அங்கே சுக்கிரன் இணைவது இணையும் டிகிரி இணை பொறுத்து, யாருடன், சூரியனுடன் அவர் சேர்ந்திருக்கிறாரா சனியுடன் சேர்ந்திருக்கிறாரா என்பதை பொறுத்து பலன்கள் மாறும். இங்கே சூரியன் சந்திரன் சனி மூவரும் மட்டும் சேர்ந்திருக்கிறார்கள். அமாவாசை நீங்க கேட்ட மாதிரி ஆடல் லீசன் நீங்கள் கேட்டதை போல அமாவாசை நிலையில இது வந்து ஐப்பசி மாசம், அதாவது தீபாவளி அன்னைக்கு நீங்க கேட்கறது. சூரியனும் சந்திரனும் அமாவாசை அன்னைக்கு துலாத்துல சேர்ந்தா அன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் தீபாவளி. அப்ப அந்த தீபாவளி அமைப்புல சனி அங்கே இருக்கிறார், தாயும் தகப்பனும் சுத்தமாக கெட்டு விட்டார்கள், சனியும் அங்கே உச்சத்திலிருந்து பாவத்துவமாகி விட்டார் என்று அர்த்தம். இதே பலனை வேறு எங்காவது குரு இருந்து இவர்கள் மூவரையும் பார்க்கும் பொழுது அப்படியே பலன் தலைகீழாக மாறும். சுபத்துவம், பலன்களை மாற்றுவதும் பலன்களை வந்து ஒரு இதா துல்லியமாக்கி காட்டுறதும் நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ அமைப்பு தான் தெளிவாக இருக்கும். சூரியன் சந்திரன் சனி சேர்க்கை அப்படியே சுத்தமா அந்த மூணு பேருமே கெட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம், ஒளி இருளோடு சேராது. அதே நேரத்தில் இங்கே சுக்கிரன் கலந்திருக்கிறார், இந்த மூவருக்கு பக்கத்தில் சுக்கிரன் எத்தனை டிகிரியில யார் பக்கத்தில் இருக்கிறாங்கன்றத பொறுத்து அவர் சுபத்துவமாவார், அடுத்தவர் தன்னுடைய நிலையில கெடுவார். இந்த மூவருடைய இந்த சுபத்துவமானவர்களுடைய தசாபக்தி அமைப்புகள் வருவது நல்லது, இதான் பாயிண்ட். அல்லது புதன் இருக்கிறார், நீங்க கேட்டதை போல சுக்கிரன் அங்கே பரிவர்த்தனையாக இருக்கிறார், இரண்டாம் நிலை சுபத்துவமாக அது இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுகிறேன் இல்லையா, அதாவது சுபத்துவத்தின் படிநிலைன்னு சொல்றேன் இல்லையா, இங்கே சூரியன் சனி சுக்கிரன் சேர்க்கை முதல் நிலை சுபத்துவம், சூரியன் சனி புதன் சேர்க்கை சுக்கிரன் நீச்சம் மறைமுகமான இரண்டாம் நிலை சுபத்துவம். ஏன்னா புதனும் சுக்கரனும் சேர்ந்துட்டாங்க, பரிவர்த்தனை ஆயிட்டாங்க. மறைமுகமாக சுக்கிரன் இங்கே வருகிறார், நீச்ச பங்கத்தை சூரியனுக்கு தருகிறார். அப்ப அது வந்து இரண்டாம் நிலை சுபத்துவம். இங்கதான் நீங்க டிகிரி வைஸ் கீழே வந்துடணும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் சூரியனும் சனியும் சேருவதுன்றது
எந்த இடத்திலையுமே கூடாது, ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்வதும் கூடாது. அப்படி பார்த்து கொண்டு விட்டார்கள், அப்படி இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னா இருவருடைய ஆதிபத்திய காரகத்துவங்களும் கெடும். இதற்கு ஒரே விதி விளக்கு பௌர்ணமியாக இருத்தல். பௌர்ணமி வந்து பௌர்ணமி சந்திரன் இவர்கள் இருவரையும் பார்த்தல். அதை போலவே குரு, பங்கமற்ற குரு, ஒளி இழக்காத குரு அவர்கள் இருவரையும் பார்த்தல். குருவுக்கு அங்கே ஒளி இருக்கணும். குரு அங்கே ராகுகூட சேர்ந்தோ அல்லது வேறு விதமான ஒரு அமைப்புகளே கெட்டு போயிடக்கூடாது. குரு பங்கமற்ற ஒரு நிலைமையில இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி உச்சனாகி வந்துட்டாலே என்ன பண்ணணும், குரு மேஷத்தில் இருக்கணும். குரு மேஷத்தில் இருக்க வேண்டும் அல்லது கும்பத்தில் இருக்க வேண்டும் அல்லது இதுல வந்துடணும், மிதுனத்துல வந்துடணும். இதுல என்னன்னா மேஷத்தில் இருக்கும்போது அவன் ஓரளவுக்கு நல்லா இருப்பாரு, வக்கரமா சிவராஜ யோக அமைப்பில் இருப்பார். சூரியனுக்கு நேர் ஏழுல வக்கரமாக சிவராஜ யோக அமைப்பில் இருப்பார். அப்போது அங்கே இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை செய்யும். அவர் வந்து அவர் கெட்டாலும் கூட இந்த சூரியன், இன்னொன்னு இதுலயும் அடிக்கடி சொல்றேன்ல, அந்த சூரியனும் சனியும் சுபத்துவம் அடைவார்கள் தவிர குரு பாபத்துவம் அடைவார். சனியின் பார்வையால இவர்கள், இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரே டிகிரி இல்லையா, 10 டிகிரிக்கு அப்பால் சில விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கறத நீங்க டிகிரி வைஸ் பாவக முனைகள் அந்த பாவகத்துல எத்தனை டிகிரிக்குள்ள இருவரின் அமைப்பு இருக்கிறது என்பதை சற்று கணிப்பதற்கான சில நிலைகள் வந்து விட்டாலே உங்களால வந்து உறுதியாக சில விஷயங்களை கண்டிப்பாக பார்த்து சொல்ல முடியும். அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த அதான் இப்ப சொன்னேன், இந்த முடக்கு ராசி அந்த ராசி இந்த ராசி எல்லாம் போவாதீங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தா கூட இப்படியே இந்த பக்கம் போயிடுங்க. அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம், முடக்கு ராசிகள் அந்த ராசிகள், இந்த ராசிகள் திதிசூன்ய ராசிகள் அது இதெல்லாம், இது எல்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் எனக்கும் ஜோதிடம் தெரியும் என்று ஓரளவுக்கு வேறு வழிகளில் வழிமாறி போனவர்கள் உண்மை என்று நம்பி நமக்கு தந்த மாபெரும் குப்பைகள் அதெல்லாம் வேண்டாம். நேரடியான ஜோதிடம்ன்றது சுபத்துவ பாபத்துவ சூட்சும அமைப்பினை புரிந்து கொண்டால் மிக நேர்மையானது, எளிமையானது. ராசிகள் ஆன்லைன் கிளாஸஸ்ல கூட அதைத்தான் சொல்லித்தரப்போறேன். ஒரு இந்த வருது புலி வருது புலி வருதுன்னு ஆன்லைன் கிளாஸஸ சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பட் இந்த ஏப்ரல்ல மார்ச் எண்டு முடிய போது ஏப்ரல் ஒரு 15 நாள் கழிச்சு கண்டிப்பா ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கமெண்ட் தொல்லைகள் பிரீமியம் வீடியோ நேர்களே நிறைய பேர் வந்து இதா கேக்குறீங்க. ஆகவே ஆன்லைன் கிளாஸஸ்ல இதெல்லாம் கொஞ்சம் நேரடியாக சொல்லுகிறேன், சரியா? மேலும் இங்கே அமாவாசை சந்திரன் இருந்தால் ஜாதகரின் தாய் தந்தை நிலை என்னவென்று அறிவது. வீடு கொடுத்த சுக்கிரன் நீச்சம்னா அதான் இப்ப சொன்னேன், துலாத்தில் சூரியன் சந்திரன் அமாவாசை நிலைமை, சனி அங்கே சேர்ந்திருக்கிறார். ஏற்கனவே தாய் தந்தை இல்லாத ஒரு இதை வீடியோவா போட்டிருக்கிறோம். இப்ப நீங்க கேட்கறத வேற மாதிரி சந்திரன் நீச்சமாக போட்டிருக்கிறோம். அதாவது விருச்சிக ராசியில சூரியன் சந்திரன் சனி, விருச்சிக ராசியில சூரியன் சந்திரன் சனி ஒரு பெண்ணுடைய ஜாதகம் வந்திருந்தது, அது உதாரண ஜாதகமாகவே கொடுத்திருந்தேன். சிறு வயதிலிருந்தே தாய் தந்தையை வெறுக்கிறார், தாய் தந்தையை விட்டு விலகி இருக்கிறார். திருமணத்திற்கு தாய் தந்தை 30 வயது கடந்து விட்டது. திருமணத்திற்கு தாய் தந்தை பேசின ஒரே காரணத்துக்காக தாய் தந்தையை பிளாக் பண்ணிட்டார். ஃபாரின்ல இருக்கிறார், அப்பா அம்மாவே பிடிக்காது, அண்ணன்கிட்ட எப்பயாவது விட பேசுவார். ப்ரெடிக்ஷனுக்கு வந்தது இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் எடுத்தோடனே நம்ம காரக ஆதிபத்தியங்கள் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு பிடிபட்டு விட்டதுனாலே டக்கு டக்குன்னு என்னமா உங்களுக்கு அம்மா பிடிக்காது அப்பா பிடிக்காது, நான் அதெல்லாம் பழிச்சு பழிச்சுன்னு சொல்லுவேன். நான் தான் அம்மா அப்பாவே உங்களுக்கு பிடிக்காது, ஆமா நான் பேசவே மாட்டேன் நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறேன்னு வாங்க, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா சொல்லலாம். இதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது, தவறவே தவறாது. ஆதிபத்திய காரகத்துவ சில அமைப்புகளை நீங்கள் எப்போது தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ, ஆதிபத்திய காரக அமைப்புகளை எப்போது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது மிக தெளிவான ஒரு அமைப்புல, மிக தெளிவான ஒரு அமைப்புல நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன்கள் சொல்லவே வரும். அந்த அமைப்புல தான் இப்போது நான் சொல்ல போவது. இப்போது நான் சொல்லிக்கிட்டு என்ன அப்படின்னு, இந்த நிலையில வந்து சூரிய சந்திரர்கள் ஏற்கனவே இப்ப நான் சொன்னது என்னன்னா, விருச்சிக ராசியில இருந்த ஒரு சூரிய சந்திரர்கள் இணைந்த ஒரு பெண்ணின் ஜாதக சூரியன் சந்திரன் சனி விருச்சிக ராசியில அமாவாசை யோகத்துல இணைஞ்ச ஒரு இதுக்கு நான் இதை சொன்னேன். அது அப்படியே தாய்தா மட்டும் நான் பேசுறதே இல்லை, அவங்க இருக்கிறாங்க உயிரோட தான் இருக்கிறாங்க, நான் பேசுறதே இல்லை, எந்த ஒரு நிலையிலும் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கூட ஏதோ கன்சல்டேஷனுக்கு வந்தாங்க, ஃபாரின்ல இருக்கிறா, கல்யாணத்தை பத்தி பேசுறதுல எங்களை இருக்கிறா அப்படிங்கிறது இந்த அமைப்பு தான். இதை போலவே நீங்க கொஞ்சம் மாத்தி கேட்கறீங்க, சூரியன் சந்திரன் சனி அமாவாசை யோகத்துல ஐப்பசியில பிறந்தவங்களுக்கு இணைந்தா இப்படித்தான் பலன். இதுல நான் இப்போது சொல்லுகின்ற பலன் இதுதான், சுக்கிரன் சேரும் பொழுது பலன். ஆனால் இந்த மூன்று மட்டும் பாவத்துவமாக உறுதியாக இருக்கும்போது, இந்த மூன்று அமைப்புகளும் மட்டும் பாவத்துவமாக இருக்கின்ற அமைப்புல நான் சொல்வது உறுதியாக நடக்கும். அமாவாசை நிலையில் சூரியன் அங்கே சேர்ந்திருக்கிறார், அவர் எந்த ராசியாக இருந்தாலும். கூடுதலாக இப்போது சொல்வது சூரியன் அங்கே நீச்சமாக இருக்கிறார், இருள் சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். விருச்சிக ராசியாக இருந்தால் சந்திரன் அங்கே நீச்சமாக இருக்கிறார், தானே இருளாக இருக்கிறார், சூரியனோடு சனியோடு சேர்ந்திருக்கிறார் என்ற நிலையில
எந்த ராசியாக இருந்தாலும் சூரியனும் சந்திரனும் பலவீனமாகி சனியோடு சேர்ந்து அல்லது ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில தாய் தந்தை இருக்க மாட்டார்கள் அல்லது தாய் தந்தையாக இருக்க மாட்டார்கள். அதான் விதி, இது மாறவே மாறாது. இதை மாற்றுகின்ற ஒரே தன்மை, அதுதான் நான் அடிக்கடி சொல்றேன், எண்களுக்குள் ஜோதிடம் இல்லை. தயவுசெய்து எண்களுக்குள் இருக்கின்ற ஜோதிடத்தை மறந்துருங்க. நமக்கு ஏற்கனவே போதிக்கப்பட்ட விஷயங்கள், ஒன்றில் சூரியன் இருந்தால் ரெண்டில் சூரியன் இருந்தால் எல்லாம் மனசுல தேக்கிக்கிட்டு அதன் பிறகு அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளுக்கு வந்துருங்க. இப்ப இந்த பலனை மாற்றக்கூடிய ஒன்றே ஒன்று குரு சுக்கர சேர்க்கை, வேறு விதமான பார்வை இணைவு தொடர்புகள் தான் மாற்றுமே தவிர வேறு எந்த விதமான அமைப்புகளும். அதுக்கடுத்து ஆம்சத்துல நாம்சத்துல சொல்லிடுவேன். ஆகவே நீங்க இப்ப கேட்ட மாதிரி ஆடலேசன் மேற்குறிப்பிட்ட நிலையில் அதையும் சொல்லிட்டேன் சரி. ஆக இந்த இப்போது நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து, அடிக்கடி ஒருத்தர் சைக்கிளே எனக்கு ஓட்ட தெரியாது வண்டி வாகனம் கிடையாதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறீங்க. சைக்கிளே எனக்கு ஓட்ட தெரியாது வண்டி வாகனம் கிடையாது நடப்பு தான் பிடிக்கிறது, வாகனாதிபதி சுக்கிரன் உச்சம் ஏன்? அதுவும் என்னுடைய கவனத்துக்கு வந்திருக்கு. ஒரு நாள் உங்க ஜாதகத்தை கூட போட்டு விளக்கி சொல்லலாம் சரியா? சரி, அப்ப அடுத்து ஆக இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி சனியை பற்றிய சில விஷயங்கள்ல தான் வந்து நீங்கள் இப்போது நான் வந்து முதல்வர் தமிழக முதல்வர் அவருடைய தற்போதைய ஜாதகத்தையும் அதே போலவே இவர் திராவிட முன்னேற்ற கழக எதிர்கட்சி தலைவர் திருமுக ஸ்டாலின் அவருடைய ஜாதக அமைப்புகளையும் வந்து இதை சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை பத்தி நீங்க சனியில தான் குழம்புறீங்க. ஆனால் இருவருடைய ஜாதக அமைப்புகளையும் பாருங்க, நன்றாக பாருங்கள். நான் சொன்னதை போல தற்போதைய முதல்வர்களுடைய ஜாதகத்திலையும் வந்து சனி ஆறில் தான் மறைந்திருக்கிறார். அதை போலவே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்திலையும் சனி மூணுல தான் மறைஞ்சிருக்கிறார். நான் சொல்லுகின்ற விதியை நீங்கள் சற்று புரிந்து கொள்வதில்தான் சில விஷயங்கள சிரமம் இருக்குமே தவிர, ஆழ உற்று கவனிக்கும் பொழுது நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் உங்களுக்கு நன்றாகவே புரியும். சரி, நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்த வாரமும் கண்டிப்பா லைவுக்கு வர முயற்சிக்கிறேன். ரொம்ப எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.